வணக்கம். நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தீபாவளியையொட்டி ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியம் போனஸ். 11,56,000 ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என மத்திய அரசு தகவல். நடப்பாண்டிற்கான வேதியியல் நோபல் பரிசுக்கு 2 பேர் தேர்வு. மூலக்கூறு கட்டமைப்பு தொடர்பான ஆராய்ச்சிக்காக விருது. மழை, மகாலய அமாவாசை உள்ளிட்ட காரணங்களால் முதற்கட்ட உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு மந்தம். பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 33.78% வாக்குகள் பதிவு. வேலூர் மாவட்டம் அம்முண்டி ஊராட்சியில் 1 வாக்கு கூட பதிவாகவில்லை. ஊராட்சித் தலைவர் பதவியிடம் பட்டியலின பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன் காக்க புதிய வாரியம் அமைக்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. 20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தகவல். நியூட்ரினோ திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். மதுரையில் கடை தொடங்கிய முதல் நாளன்று சலுகை விலையில் 6 ரூபாய்க்கு துணிகள் விற்பனை. ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் துணிக்கடையில் குவிந்ததால் நோய் தொற்று அபாயம். மசனக்குடியில் சுற்றும் புலியை பிடிக்கும் பணி 12வது நாளாக தொடர்கிறது. ட்ரோன் கேமராவை காட்டில் பறக்கவிட்டு வனத்துறையினர் தேடுதல் வேட்டை. சொந்த வாகனத்தில் செல்ல அனுமதிக்கப்படாததால் லக்னோ விமான நிலையத்தில் ராகுல் காந்தி தர்ணா. बात हुई थी कि आपको जाने देंगे और अब एयरपोर्ट पे ही आपको रुके जाएंगे। போலீசார் அனுமதி அளித்ததை தொடர்ந்து லக்கிம்பூர் பயணம். தீபாவளி உள்ளிட்ட விழாக்கால கொண்டாட்டங்களுக்கு எதிரானது அல்ல நீதிமன்றம். பட்டாசு வெடிக்க கூடுதல் நேரம் அனுமதி கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. கிருஷ்ணகிரி, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் பரவலாக மழை நீடிக்கும் எனவும் வானிலை மையம் கணிப்பு.